ஹாய், வெல்கம் டு தி சேனல் ட்ரெண்டிங் ட்ரெடிஷ்னல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேபிஸ் கான்ஸ்டிடியூஷன், பேபிஸ்க்கு வரக்கூடிய மலச்சிக்கல். உங்கள் பேபிஸ் மோஷன் போக ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, இல்லை 1 வீக் 10 டேஸ் ஆகி மோஷன் போகாமல் இருக்காங்களா, அப்போது அதுதான் கான்ஸ்டிபேஷனுங்க. டாக்டர் சொல்லுவாங்க மதர் ஃபீட் பண்ணுற பேபிஸ் 10 டேஸ் மோஷன் போகாட்டியும் பரவாயில்லன்னு, பட் அது ரொம்ப தப்புங்க. பேபிஸ் டெய்லியுமே மோஷன் போகணும், நம்ம தான் அதுக்கு பழக்கப்படுத்தணும். ஃபார்முலா மில்க் குடிக்கிற பேபிஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. சில மதர்ஸ் 6 மந்த்ஸ் வரைக்கும் பேபிஸ்க்கு தண்ணியே கொடுக்க மாட்டாங்க, அது ரொம்ப தப்பு. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு பேபிஸ்க்கு கொடுக்கணும், இல்லைனா ஹைட்ரேஷன்னால அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பேபிஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, அதுக்கான சொல்யூஷன்ஸை இப்போ பார்க்கலாம். மார்னிங் பேபிஸ்க்கு விதவிதப்பான தண்ணியை குடிக்க கொடுங்க. காலையில் அந்த குழந்தை எந்திரிச்சோன்னே கொஞ்சமாக தாய்ப்பால் கொடுத்துட்டு விதவிதப்பான தண்ணி அந்த குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுங்க. அப்போ அவங்களோட கான்ஸ்டிபேஷன் க்யூர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வார்ம் வாட்டரில் அவங்கள குளிப்பாட்டுங்க. வார்ம் வாட்டரில் குளிப்பாட்டினீங்கன்னா அவங்களோட சப்பாட்டெலாம் ஜீரணமாகி, குடித்த பாலெலாம் ஜீரணமாகி அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் சரியாயிடும். தென் மார்னிங் பேபிஸை குப்புற படுக்க போட்டு டம்மி மசாஜ் கொடுங்க. இல்லை ரொம்ப பயமாக இருக்குது, என் குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை, 1 மந்த் தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி குப்புற படுக்கிறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒன்றும் ஆகாது, ஒருவேளை பயமாக இருந்தது அப்படின்னா உங்கள் மேலேயே அந்த குழந்தைய குப்புற போட்டு டம்மி மசாஜ் கொடுங்க. தென் அவங்க வயிற்றை ஜென்ட்லாக மசாஜ் பண்ணி விடுங்க. ஆன்டி கிளாக் வைஸும் கிளாக் வைஸுமாக அவங்க வயிற்றை நல்லா ஜென்ட்லாக மசாஜ் பண்ணி விடுங்க. தென் அவங்களோட 2 முட்டியையும் அவங்க வயிற்றில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுங்க. அப்படியே 1 பை 1 லெக்காக சைக்கிளிங் மாதிரி அவங்களுக்கு இந்த பிக்சரில் வர மாதிரி சைக்கிளிங் மாதிரி பண்ணி விடுங்க. கான்ஸ்டிபேஷனுக்கான ஒரு சிறந்த ஹோம் ரெமெடி என்ன அப்படின்னீங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் தாங்க. ஒரு இது இந்த ஹோம் ரெமெடியை வந்து நீங்கள் ஒரு 10 டேஸ் பேபிக்கு கூட கொடுக்கலாம். நான் உங்களோட குழந்தை 10 டேஸ்லேருந்து 1 மந்த்க்குள்ளே உள்ள பேபி தான் அப்படின்னா 2 ஆர் 3 கிரேப்ஸை சுடுதண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு ஃபில்லரில் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இல்லை என் குழந்தைக்கு 6 மந்த்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 5 to 6 கிரேப்ஸை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த கிரேப்ஸையும் கையில் பிழிஞ்சு விட்டு ஒரு சங்கு ஊற்றி விடுங்க. என் பேபிக்கு 1 இயர் ஆகிடுச்சு, பல்லெல்லாம் நல்லா முளைச்சிடுச்சு அப்படின்னா ஒரு 10 ட்ரை கிரேப்ஸை ஒரு பவுலில் போட்டு அவங்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க மெண்டு சாப்பிட்டுக்குவாங்க. இல்லை என் குழந்தைக்கு 1 இயர் ஆகியும் பல்லெல்லாம் சரியாக முளைக்கலை அப்படின்னா 10 கிரேப்ஸை நல்லா கொதிக்க வச்சு அந்த கிரேப்ஸையும் கையில் புழிஞ்சு விட்டு 1/2 கிளாஸ் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா 100% கான்ஸ்டிடியூஷன் க்யூர் ஆகிடும். இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி டிப்ஸ் வேணும், எந்த மாதிரி குழந்தைங்களோட ஃபுட் ரெசிபீஸ் வேணும், உங்களுக்கான பெரியவங்களுக்கான ரெசிபீஸ் வேணும், என்ன மாதிரி வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.